ஹலோ எவரிவன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நானோ டெக் சேனல். நான் எஸ்கே கணேஷ். இன்னைக்கு வீடியோல ஒரு ப்ராசஸர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம நானோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் மறக்காம கிளிக் பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு டேஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கவே இருக்கும். ஸோ ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒரு மொபைலை வந்து ஸ்பீடாக ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிப்புன்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம ரெண்டு ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். ஒன்று மீடியா டெக், ஒன்று குவால்காம் ஸ்னாப் ட்ராகன். ஸோ மீடியா டெக்கு குவால்காம் ஸ்னாப் ட்ராகனும் கம்பேரிசன் பார்க்கும்போது ஸ்பீட் டெஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்பீட் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் மீடியா டெக்கும் குவால்காம் ஸ்னாப் ட்ராகனும் கம்பேர் பண்ணும்போது குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் வந்து ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மீடியா டெக் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் வராது. அவங்க யூஸ் பண்ணுற அந்த சிப்போட மேனுஃபேக்சரிங்கு அதோட நம்பர் சொல்லுவாங்க தான். குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 845, 855, 645 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த நம்பரை பொறுத்தும் மீடியா டெக்கில் 745 இடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து தான் இதோட ஸ்பீடை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அடுத்தது கேமிங் பர்ஃபார்மன்ஸ். கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் வந்து கொஞ்சம் சூப்பராக எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். லேக் ஆகாமல் வரும். லேக் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு பப்ஜி மாதிரியான கேமு, கலர் பிஞ்சான மாதிரி ஹை கிராஃபிக்ஸ் இருக்கிற கேம் வந்து நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக வந்து அந்த லோடு இருக்கும், அந்த கேமுமே லேக் இல்லாமல் வந்து உங்களால் விளையாட முடியும். இந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரில். இதே மீடியா டெக் ப்ராசஸர் நீங்கள் எடுத்துக்கும்போது நீங்கள் கேம் விளையாடும்போது இன்டர்நெட்டும் ஆன் பண்ணிட்டு வச்சுருக்கீங்க, இல்லை கேம் விளையாடும்போது பப்ஜி விளையாடும்போது அப்போ வந்து உங்களுக்கு லேக் ஆகும். ஸோ ஹேங் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. கேம் வந்து ஒழுங்காக விளையாட முடியாது அப்படின்னு சொன்னால் இது வந்து மீடியா டெக்கில் இருக்கிற பிரச்சனை. மூணாவது ஈட்டிங் ப்ராப்ளம். ஈட்டிங் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைலை வந்து சீக்கிரமாக நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு டேட்டா ஆண்டாக இருந்தாலும் கேம் விளையாண்டாதான் சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகும். எப்படி இல்லைனா சும்மா சடனமாக யூஸ் பண்ணால் வந்து ஹீட் ஆகாது. இல்லை மீடியா டெக்கை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே கொஞ்சம் ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். கேம் விளையாண்டாலும் சரி, இல்லை டேட்டா ஆண்டாலும் சரி, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடும். நம்ம ஸ்னாப் ட்ராகனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஹீட் ஆகாது. நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் பேட்டரி வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக வந்து குவால்காம் ஸ்னாப் ட்ராகனில் ஹீட்டிங் ப்ராசஸ் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது மீடியா டெக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கும் மீடியா டெக் ப்ராசஸர். அதே நேரத்தில் குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் பார்த்திங்கன்னா அதிகமான விலையில் இருக்கும், கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக. இதனால தான் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணுற மொபைல் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். 10,000 மேலே அந்த மாதிரியான மொபைல் தான் வந்து இந்தியாவில் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரெட்மி பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணுறாங்க, கம்மி விலையே வந்து மொபைல் வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மீடியா டெக் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற வந்து கம்பெனியில் வந்து மீடியா டெக் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சீப்பான விலையில் இருக்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது மொத்தமாக இப்போ நம்ம ஒரு சிப் இருக்குது, இப்போ வந்து குவால்காம் ஸ்னாப் ட்ராகன், இந்த பக்கம் மீடியா டெக் இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம பிரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர், டுவல் கோர், குவாட் கோர், எக்ஸா கோர், ஆக்டா கோர் அப்படின்னு வந்து வகைப்படுத்துவாங்க. சிங்கிள் கோர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வழி பதம் மாதிரி ஒருத்தருக்குள்ள ஒரு வழியில் ஒரு போயிட்டாங்கன்னா ரிட்டன் வர முடியாது. அது மாதிரி அந்த மொபைல் ப்ராசஸ் வரும். ஒரு டேட்டா வந்து ஒரு வழியாக போகுது அப்படின்னா மறுபடியும் அது அந்த டேட்டா ப்ராசஸ் ஆகிட்டு மறுபடியும் அந்த வழியாக வரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த டேட்டா வந்து போக முடியும். இதனால் வந்து டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னோம். இதே டூ கோர் அப்படிங்கும்போது டுவல் கோர் யூஸ் பண்ணும்போது ஒரு வழியாக டேட்டா போயிட்டு அது இந்த வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வழியாக வரும். அது மாதிரி நிறைய டேட்டா அப்படியே போயிட்டு இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதே குவாட் கோர் அப்படிங்கும்போது நாலு வழி பார்த்து நாலு வழி சாலைனா எந்த பக்கம் வேணாலும் டேட்டா போகும், எந்த பக்கம் வேணாலும் ரிசீவ் ஆகும். அது மாதிரி டேட்டா போயிட்டு சீக்கிரமாக வரும் எந்த பக்கம் வேணாலும். அதனால் வந்து ப்ராசஸர் வந்து கொஞ்சம் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 8 கோர், எக்ஸ்ட்ரா கோர், ஆக்டா கோர், எட்டு வழி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பக்கம்னாலும் டேட்டா போகும், ட்ரான்ஸ்மிஷன் ஆகும், அதே நேரத்தில் வந்து ரிசீவும் ஆகும், போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும், போகும், அதே நேரத்தில் இந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து ப்ராசஸரோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், ஃபோனோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட மொபைலில் வந்து இந்த சிப் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் இல்லை மீடியா டெக் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதில் எத்தனை கோர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அது பார்த்து உங்கள் மொபைல் ஸ்பீடு வந்து கான்ஃபர்ம் பண்ண முடியும். ஸோ உங்கள் மொபைலில் எத்தனை என்ன கோர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் சிபியு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதை வந்து என்ன கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மீடியா டெக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, எத்தனை கோர், அப்படின்னு உங்களோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எல்லாமே அதை காமிச்சிடும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேனோமீட்டர். நேனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நேனோமீட்டர் பொறுத்து தான் வந்து ஸ்பீடிங் பர்ஃபார்மன்ஸும் சிப்போட சைஸும் வந்து இருக்கும். ஒரு வீடு கட்டும்போது அந்த வீடை சுற்றி நாலு பக்கம் ஒரு கம்பி மாதிரி மெடியல் இருக்கும், இல்லை செவ்வாய் இருக்கும் தான், இதோட திக்னஸ் யாரும் ஏறி குதிச்சு வரக்கூடாது, இல்லை சீக்கிரமாக உடச்சி வரக்கூடாது அப்படின்னு திக்னஸ் இருக்கும்ல. அதே மாதிரி இந்த ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் இருக்கும். அவங்க வந்து நேனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நேனோமீட்டர் அப்படிங்கிறது அந்த திக்னஸ் மாதிரி தான், அந்த சுற்றி இருக்கிற அந்த திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 22 நேனோமீட்டர் இருக்குது, 12 நேனோமீட்டர் அப்படின்னு குறைச்சிட்டே வருவாங்க அதோட சைஸை பொறுத்து. இப்போ 22 நேனோமீட்டர் வந்து இவ்வளோ சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சைஸில். இப்போ அதோட 12 நேனோமீட்டர்னால் அதை விட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 1+7 ப்ரோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நேனோமீட்டர் வந்து 7 நேனோமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ 7 நானோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கும் போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நானோமீட்டரோட சைஸ் குறையும்போது ஸ்னாப் ட்ராகனோட சைஸ் வந்து சின்னதாக வரும், சிப்போட சைஸ் வந்து குறையும், அதே சமயம் அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ரொம்ப சிம்பிள். எல்லா மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களும் இப்போ என்ன பண்ணாலும் மீடியா டெக்காக இருக்கும் ஸ்னாப் ட்ராகனாக இருக்கும் முதல்ல நானோமீட்டர் வந்து குறைப்பாங்க, குறைச்சிட்டு வந்து நீங்கள் கம்மியான வாட்டி அதோட சைஸ் வந்து கம்மியாகும், கம்மியான வாட்டி அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், எல்லாருமே யூஸ் பண்ணி தான் இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபோனில் எப்படி நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரியலாம், எப்படி வந்து நீங்கள் ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறீங்க அந்த ஸ்னாப் ட்ராகன் மீடியா டெக்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இருந்தால் உங்கள்கிட்ட ரெண்டு மொபைல் இருந்துச்சுன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு மொபைல் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ரெண்டுமே வச்சுக்கோங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆன் பண்ணுங்கள். எந்த மொபைல் வந்து சீக்கிரமாக ஆன் ஆகுதுன்னு பாருங்கள், 1 நிமிஷத்தில் ஆனாவதா இல்லை 30 செகண்ட் ஆனாவதா அப்படின்னு கால்குலேஷன் இருக்கும், எந்த மொபைல் சீக்கிரம் ஆன் ஆகும் அதில் அதிகமான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், கம்மியாக ஆன் ஆகிற டைம் எடுத்துக்கிச்சுன்னா கம்மியான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அர்த்தம். அதே நேரத்தில் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம், இப்போ ரெண்டு மொபைல் ஒரே டேட்டா கனெக்ஷன் தான், ஒரே ஸ்பீடில் நீங்கள் ரெண்டு மொபைல் வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு மொபைலும் இதையும் க்ரோம் ஓப்பன் பண்ணுமா இதையும் க்ரோம் ஒரே நேரத்தில் கூகுள் ப்ளே கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணும்போது எது சீக்கிரமாக அந்த சர்ச் இன்ஜின் வருது அப்படின்னு பாருங்கள், அப்படி சர்ச் இன்ஜின் அதிகமாக ஒரே ஸ்பீடில் வந்துச்சு அப்படின்னா அந்த மொபைலில் ப்ராசஸர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்மியாக வந்த இதில் வந்து ப்ராசஸர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 845 விட 855 வந்து ஒரு 30 செகண்ட் அதிகமான ஸ்பீடில் வந்து வருது, இப்போ ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது 845, ஆனால் 1 நிமிஷத்தில் வந்து 855 வந்து ஆன் ஆயிடும், அந்த மாதிரி ப்ராசஸர் வந்து ஸ்பீடு இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து நீங்கள் சிபியூ அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ராசஸர்னா என்ன, எதுக்காக இந்த மாதிரி ப்ராசஸர் மீடியேட்டுக்கு கொடுக்காம ட்ராப் ஷாப்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்கினோம் அப்படின்னா எந்த மாதிரி மொபைல் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது, ஏதோ ஒரு சும்மா ஃபோட்டோ எடுக்கணும், சும்மா வீடியோ எடுக்கணும், வேறு எதுவுமே பண்ணலாம், கால் பேசணும், சும்மா சாதாரணமாக ஒரு ஈமெயில் அனுப்பணும், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் மீடியேட்டக் இருக்கிற மாதிரியே நீங்கள் வாங்கினா ரெட்மி இருந்தால் நீங்கள் ரெட்மி கூட வாங்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ மீடியேட்டக் அந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸரோட மொபைல் தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் மாதிரியே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணணும், இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டின்னு சொல்லுவாங்க தான் இந்த லேப்டாப்பில், அதுதான் வந்து இந்த மீடியேட்டக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் இன்டெல்னு இருக்கும்ல சிஸ்டமில் அதே தான் இங்கே ஸ்னாப் ட்ராகன் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம சிஸ்டமில் இன்டெல் தான் வாங்குவோம், அதே மாதிரி மொபைலுக்கு வந்து இந்த ஸ்னாப் ட்ராகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வாங்க வேண்டியது. ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்து மொபைல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்லியாக ஐயர் காஸ்ட்லின்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது யூஸ் பண்ணுறதுனால உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். இதை வந்து ஜிபியூ யூஸ் பண்ணுவாங்க, ஜிபின்னா கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிபியூ யூஸ் பண்ணுறதுனால அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், 1.2 GHz 1.3 GHz அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட மொபைல் வாங்கும்போது அதை ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் போட்டிருப்பாங்க, நீங்கள் எல்லாம் தெரியாதுன்னு உங்களுக்கு முடிச்சுட்டு இருப்பீங்க, 1.2 GHz அதனால அபவுட் நீங்கள் போய் தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபோனோட செட்டிங்கில், அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னு தெரியாது, அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. ஸோ அந்த ஜிபியூ யூஸ் பண்ணும்போது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வந்து அதிகமாக இருக்கும், எப்படி சிஸ்டமில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோமோ 2 GB 1 GB கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி கடா ஃபயரு அந்த மாதிரியான கேம்லாம் நான் விளாட்றோம்ல, கிராஃபிக்ஸ் ஹையர் கிராஃபிக்ஸ் இருக்க மாதிரி கேம், அதே மாதிரி மொபைலுக்கு கிராஃபிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜிபியூ வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் தான், இதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஹையர் காஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ண முடியும், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும், இல்லை ஓஎஸ் வந்து நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ண முடியும், ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது, உங்களுக்கு சீக்கிரமாகவே ரன் ஆகும், வீடியோ வந்து சூப்பராக எடிட் பண்ண முடியும், ஃபோட்டோகிராஃபியான லெவலில் வந்து உங்களால் எடுக்க முடியும், நிறையா ப்ராசஸர் வந்து அந்த மாதிரி மொபைலில் யூஸ் பண்ண முடியும், ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் இருக்கிறது தான். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை சாதாரணமாக தான் நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மீடியேட்டாக இருக்கிற மாதிரி இல்லை சாதாரணமாக ரெட்மியில் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸோட யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி மொபைல் வந்து நீங்கள் வாங்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு எந்த மாதிரியான இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் அடுத்து பார்க்குறேன், நான் பை பை சி யூ.